என்னாச்சு? ரவுத்ரம் பழகுன்னு நீ தானப்பா சொன்ன, அதான் அடிச்சேன். விஸ்வநாதன் வாங்க வாங்க. செல்லம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா அக்கா? செல்லம்மா வாங்க. நல்லா இருக்கேன். தங்கம்மா வாக்கா. செல்லம்மா காசில இருந்து வந்திருக்காங்க, நாக்கு செத்து போயிருக்கோம், இன்னைக்கு விருந்து பலமா இருக்கணும். என்ன பாரதி, உன்னோட புத்தகங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு போல இருக்கே. போக சொல்லு அந்த முட்டா பசங்களை. நான் என் சொந்த பாஷையில முழு மூளையும் கசக்கி பிழிஞ்சு பாண்டாளி சபதம் எழுதியிருக்கேன். அது நல்லா இருக்குன்னு இது வரைக்கும் ஒருத்தன் கூட கடிதம் எழுதல. அந்த புஸ்தகத்தை கோலை மட்டும்தான் வாசிக்கிறான். ஆனா நான் இங்கிலீஷ் எழுதினேன். இந்த பொன்வால் அறைக்கு த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டெயில், அது 500 பிரதி உடனே வேணுமா? இங்கே கொடு பாப்பா. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும். பேஷ் குவளே. மாமி. அம்மா கண்ணு. அம்மா அவளுக்கு விருந்து வைக்க சொல்லியிருக்கார். ஆத்துல ஒரு பண்டமும் இல்ல. அம்மா கண்ணு, நீ செட்டியாராத்துக்கு போய் கொஞ்சம் அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு வா. சரிம்மா. நீ பாக்யம் மாமி கிட்ட பணம் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வா. போங்க. செல்லம்மா உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நான் நினைக்கல. நான் என்ன சொல்றதுக்கா, அவர் பாட்டுக்கு ஏதோ எழுதிருக்காரு. பணம் ஒண்ணும் வந்த பாடல்ல ரெண்டு பொன் குழந்தைகளையும் வச்சுட்டு மனுஷா இல்லாத இந்த நாட்டுல எப்படி ஓட்ட போறோம்னு நினைச்சா பைத்தியமே பிடிச்சிடும் போல் இருக்கு. நீ ஒண்ணும் வருத்தப்படாதம்மா. செல்லம்மா நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டே. நீக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுத்து. ஈஸ்வரன் இன்னும் கண்ணை திறக்கல. உனக்கு 2 குழந்தைங்க இருக்குல்ல. சகுந்தல உன்கிட்ட இருக்கட்டும், தங்கம்மா பெரியவளாகிற வரைக்கும் நான் வளர்த்துக்கிறேனே. நீ வாய் திறந்து கேட்டுட்டேன், நான் தரமாட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லக்கா. என் பெரிய பொண்ணாவது வயிறாறு சாப்பிடட்டும், மத்த குழந்தைங்க போல சந்தோஷமா வளரட்டும். செல்லம்மா அழாது, செல்லம்மா அழாது. குழந்தைங்கன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம், இதுக்கு அவர் சம்மதிக்கணுமே. இவங்க தான்.